ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு 10,000 கண்டெய்னர்களில் மிசைல்ஸ், பால்டிக்ஸ் மிசைல்ஸ்லாம் போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? அங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு தான் நினைப்பீங்க. அதே மாதிரியான ஒரு நிலை தான் வடகொரியாவிலிருந்து ஒரு 10,000 கண்டெய்னரில் பாலிஸ்டிக் மிசைல்ஸோடு சேர்த்து ஆர்டிலரி செல்ஸ் 4.8 மில்லியன் அளவிற்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கு ரஷ்யாவுக்கு. இதை பார்த்து மிரண்டு போன சவுத் ஆஃப்ரிக்கா, டேய் என்னடா பண்ணுறீங்க, சவுத் கொரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஷின் வாட்ஸ்கிக் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எங்களுக்கு பயமாக இருக்குது, இப்போது நார்த் கொரியாட்ட இருந்து ரஷ்யாவுக்கு போகக்கூடிய ஆயுதங்களை நினைக்கும் போது எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அச்சம் இருக்குது, இதனால் உலகத்தில் 3வது போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சவுத் கொரியா இப்போது அச்சப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய அந்த பயம் அப்படிங்கிறது நியாயமானது தான். ஏன்னா ரஷ்யா இப்போது உக்ரைனுக்கு ரெண்டு விதமான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஒன்று, நீ நாட்டோவில் சேரக்கூடாது. இன்னொன்று, நாங்கள் ஆக்கிரமித்த கீவ் உள்ளிட்ட 4 பகுதிகளை எங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும், நாட்டோவோட நீ சேரக்கூடாது அப்படிங்கிறது தான். இதற்கு உக்ரைன் சம்மதம் தெரிவிக்குதா அப்படின்னு பார்த்தா, அவங்க பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஸ்டின் அவர்கள் பதில் சொல்லியிருக்கார், புட்டினுடைய கோரிக்கைகள் எதுவுமே நியாயமானதாக தெரியல, நாங்கள் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு. எப்பா, போர் நடக்கிறது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில தானப்பா, அவர் புட்டின் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஜெலன்ஸ்கியானா, பதில் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டின், அமெரிக்கா. இதுதான் இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அப்போ புட்டின் சொல்கிறது தப்பே இல்லை, நீ வந்து என்னுடைய வீட்டு வாசலில் வந்து நீ போர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஓ வீட்டு வாசலில் வந்து நான் போர் பண்ணுறதுக்கு ரெடின்னு கியூபாவினுடைய அந்த இராணுவ கூட்டமைப்போடு சேர்ந்து அவங்க போர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் துருக்கியினுடைய பழைய காலகட்டத்தில் 1962 நினைவுபடுத்துது. துருக்கிட்ட இருந்து அமெரிக்கா ஆயுதங்கள் போய் நிப்பாட்டிச்சு, கியூபாவில் போய் ரஷ்யா ஆயுதங்களை நிப்பாட்டிச்சு, ஒரு 8 நாட்கள் பெரிய பதற்றம் நிலவியது. அப்படிப்பட்ட ஒரு நிலை மீண்டும் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இதெல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய போர் அப்படிங்கிறது, நான் கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு முன்னாடியே சொன்னேன், இஸ்ரேல் வெர்சஸ் ஹிஸ்புல்லா அப்படின்னு இந்த போர் மாறிடுச்சு அப்படிங்கிறது. ஸோ அதற்கு உதாரணமாக ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கேட்டிஸ் அண்ட் ஃபல்லாக் ஏவுகணைகள் வந்து ஏவப்பட்டிருக்கு வடக்கு இஸ்ரேலை நோக்கி. யார் ஏவிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா ஏவிருக்காங்க. இஸ்ரேலுடைய 2 நகரங்கள் மீது, அதாவது அயன்டோமெல்லாம் உடச்சு 2 நகரங்கள் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. கிரியாத் அண்ட் கபார் நகரங்கள் மீது பயங்கரமான ஆயுத தாக்குதலை ஹிஸ்புல்லா நிகழ்த்தியிருக்கு அப்படின்னு. லெபனானில் இயங்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியை நோக்கி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் தெற்கு பகுதியில் இங்கே ஹவுதிகளும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்கங்கிற ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. இஸ்லாமிக் ஜிகாத்தை சேர்ந்த அவங்களும் வந்து இதில் தொடர்ந்து அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்காங்க. 3 பக்கம் தாக்குதலை இஸ்ரேல் சமாளிக்க முடியாமல் காசாவை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இது ஒரு புறம் இருக்க, இஸ்ரேலுடைய வலதுசாரி சிந்தனையாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் பென் கவீர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெதன்யாக ஓய்வு காலத்தை விரும்பக்கூடிய நாட்கள் நெருங்கிடுச்சு, அவர் வந்து பேசாமல் ரிட்டையர்ட் எடுத்துட்டு அவர் வாட்டுக்கு வேலையை பார்த்துக்கலாம், அந்த மாதிரி போர் அமைச்சரவை மீட்டிங்லலாம் அவர் கலந்துக்கிறதே அவாய்ட் பண்ணிடலாம், அவர் போய் ஓரமாக உட்கார சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான கிண்டல் தொனிந்த தொனியில் அவர் பேசியிருக்கார். ஸோ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாகவும், இஸ்ரேலில் ஒரு நெகட்டிவ் இமேஜ் நெதன்யாவுக்கு கிரியேட் ஆயிடுச்சுங்கிறதையும் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஃப்ரான்ஸ் ஒரு அமைதி தூதுவாக ஒரு வெள்ளைக்குடியை ஏந்திட்டு வந்திருக்கு. இதை யோகாலண்ட் வந்து பார்த்திங்கன்னா, என்னப்பா தம்பி நீ இந்த பக்கம் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காரு. ஃப்ரான்ஸ் எப்பயும் இஸ்ரேலுக்குள்ளே ரொம்ப பெரிய அளவில் என்டர் ஆகாது. பட்டு நம்முடைய மெக்ரான் அவர்கள் G7 மீட்டிங்கில் போய் கலந்துக்கிட்டார். அவருடைய மனைவிக்கும் அவருக்குமான வயது வித்தியாசம் பார்த்திங்கன்னா 25 வயதுக்கு மேலே வித்தியாசம். மெக்ரானுக்கு 46 வயது, அவருடைய மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா 71 வயது. இப்படி வயது வேறுபாட்டின் காரணமாக இருவரும் இணைந்தாலும் யாருப்பா ஜோடி அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இதெல்லாம் தாண்டி இருவரும் இணைந்து நின்று இன்றைக்கி உலகின் வல்லாதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய ரஷ்யாவை எதிர்க்கிறதோடு மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் இப்போது லெபனானுக்கு ஆதரவாக அவங்க பேசியிருக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது யோவ் கேலண்ட்டை வந்து ரொம்ப கோவப்படுத்தியிருக்கு. நீங்கள் போய் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப
அஃபீஷியலை தாண்டி அன்அஃபீஷியலான ஸ்டேட்மெண்ட்கள் எல்லாம் வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் வந்து ஆங்காங்கே கூடிட்டு நம்ம ஊரில் கார்ட்டூன்கள் எப்படி வரைவோமோ அதே மாதிரியான கார்ட்டூனில் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலெலாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமாகவும் உலக நாடுகளை பகைச்சிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களையும் புரிஞ்சிக்க முடியுது. மெலோடி 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 அதனப்பா மெலோடி தெரியும், இத்தாலியினுடைய பிரதமர் மோடி தெரியும், அவர் வந்து நம்ம நாட்டினுடைய பிரதமர். ரெண்டு பேரையும் இணைச்சு மெலோடிங்கிற ஹேஷ்டாக் இன்றைக்கி ரொம்ப பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, G7 மீட்டிங்கில் அழைக்கப்பட்ட விருந்தாரியாக நம்முடைய இந்தியா போய் கலந்துக்கிச்சு. அதனுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நமது நரேந்திர மோடி அவர்களும் போய் கலந்துக்கிட்டு முதல்ல வணக்கத்தை தெரிவித்து இந்தியாவினுடைய பண்பாட்டை காப்பாற்றினவர். போக போக மெலோடிக்கிட்ட நெருக்கம் காட்டினார், அதற்கு பிறகு கைகளை கொடுத்தார், எல்லாமே நடந்தது. இப்போது ஒரு ரோமியோ ஜூலியட் அளவிற்கான ஒரு ஃபோட்டோஸ் மெலோனி வந்து மோடியை வந்து பார்க்கக்கூடிய அந்த பார்வை, இது எல்லாமே நெட்டிசன்கள் வந்து ஒரு லவபுல்லான ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது இத்தாலிக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நட்புறவை காட்டுகிறது. இருவரும் நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறதையும் மெலோனி அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மெலோனிங்கிற ஹேஷ்டாக் பரவிக்கிட்டு இருக்கு. எது எப்படியோ இருவருக்கும் இடையில் நட்புறவு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்முடைய நாட்டுக்கும் இத்தாலிக்கும் இடையிலான உறவு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை மோடி வந்து இந்த வகையில் வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கார் போல. காஷ்மீர் பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்னடா அருகதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை பார்த்து இந்தியா கேட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய பாதுகாப்பு ரிலேட்டடான விஷயங்கள் சைனாவும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் நாடுகளை பற்றி பேசணும், ஜம்மு காஷ்மீரை பற்றி பேசக்கூடாது. ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமித்த பகுதி அப்படிங்கிற மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு பாகிஸ்தான் ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நம்ம ஊர் அதிகாரிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. பாகிஸ்தான் வந்து சீனாட்ட நிறையா கடன் வாங்கியிருக்கு, இதன் காரணமாக அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செயல்பட வேண்டிய நிலை. பட் இந்தியாவுக்கு அப்படி கிடையாது, இந்தியா வந்து தனிப்பெரும்பான்மையோடு ஒரு ஜனநாயக நாடு. பாகிஸ்தானில் ஜனநாயகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது, ஆனால் அவங்க பெரிய அளவில் கடன் வாங்கிட்டு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிச்சு சீனா கிட்ட தன்னை அடமானம் வச்சுக்கிட்டாங்க. ஸோ சீனா இந்தியாவை சீண்டி பார்க்குறதா, இல்லை பாகிஸ்தான் வந்து சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டோடு இந்தியாவை தூண்டிவிட பார்க்குறதா அப்படிங்கிற கேள்வி. எது எப்படி இருந்தாலும் எங்கள் நாட்டை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லைங்கிறத இந்தியா தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. யக்வா சன்வாரம் மீது இஸ்ரேலுக்கு பயங்கர கோபம், அவரை பிடிக்கவும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல. இப்படிப்பட்ட நிலையில் அவர் மீது வித்தியாசமான சில காழ்ப்புணர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா, தியாகம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தியாகம்னா என்னென்னா, பாலஸ்தீன மக்கள் இறந்து போகிறதுங்கிறது அவங்களுடைய தியாகங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மக்கள் இறப்பது தியாகமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பி அதை பற்றிய விமர்சனங்கள் பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்குது. இது ரிலேட்டடாக ஹமாஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கைங்கிறது தியாகங்கிற வார்த்தையெல்லாம் அவர் சொல்லவே இல்லை, மக்களுக்காக தான் அவர் போராடுறாரு அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய போருங்கிறது ஹிஸ்புல்லா வெர்சஸ் இஸ்ரேலாக மாறிடுச்சு. இன்னொரு புறம் ஹவுதிகள் வந்து அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் எதிராக பெரிய போர் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கடந்து வந்து ஃப்ரான்ஸ் வந்து அமைதி தூது விட்டுருக்கு. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. பாகிஸ்தான் அப்பப்போ நம்மளை சீண்டி பார்க்குது. இப்படி வேர்ல்டு ரிலேட்டடான நியூஸை தொடர்ந்து தெரிந்து கொள்ள பிரசாத் சிக்னேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.